ஜெயாட்டி விநேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் உடல் சூடு. உடல் சூடுனா அதிக அளவுக்கு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் உடல் சூடு அதிகமாகிட்டாலே உடம்பு மெலிஞ்சிக்கிட்டே வரும், அந்த அணுக்கள் எல்லாம் வெளியாகிட்டே இருக்கும். அவங்களால வெளியில் சொல்ல முடியாது, இடுப்பு வலிக்கும், முதுகு வலிக்கும், சதைகள் எல்லாமே வலிக்கும், மூட்டு மூட்டுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த உடலில் வந்து வெள்ளைப்பாடு வந்து சிறுநீர் வழியாக வெளியாச்சுன்னா, ஒரு சொட்டு வந்து வெள்ளைப்பாடு வெளியேறோம்னா 20 சொட்டு ரத்தம் வீணாதனு ஆனதுக்கு சமம். அப்போ 20 சொட்டு போகும்போது உடலில் இருக்க பலம் முழுவதும் குறைஞ்சிரும், உடம்பு சூடு சூடு சூடுங்குவாங்க. குளித்தாலாம் சூடு அடங்காது. அதுக்கு வந்து சரியான உணவு எடுத்துக்கிறணும், நல்ல திடகாத்தியமான உணவு சாப்பிடணும், நல்ல நிலையில் இருக்கணும், தினந்தோறும் வந்து குளிக்கணும். அதெல்லாம் இல்லாமல் தலைக்கு எண்ணெய் வைக்கணும். முக்கியமாக வந்து பருத்தி விதை. பருத்தி விதை வந்து பருத்தி காயிலிருந்து கிடைக்கக்கூடியது. அந்த பருத்தி விதையை எடுத்து அதை வந்து நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுக்கிறணும். அந்த பருத்தி விதை வந்து அதிக உடல் சூட்டை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது. உடம்பில் எவ்வளோ சூடு இருந்தாலும் ஒரே நாளில் வந்து அதை கட்டுப்பு கொண்டு வரும். அதனால தான் பருத்தி பால் சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க. ஏன்னா உடம்பு அதிக சூடு இருக்கும், இந்த சூட்டை குறைக்கிறதுக்கு பருத்தி. இது இஞ்சி, இஞ்சி பயன்படுத்திக்கிறலாம். இஞ்சியை பயன்படுத்தும் பொழுது ஜீரண சக்தி அதிகரிக்கும். பருத்தி பால் வந்து கொஞ்சம் கடினமானது, உடம்பை வந்து உடனே குளிர்ச்சி உண்டாக்கும், அந்த வந்து செமிக்கும் தன்மை குறையக்கூடியது. அதனால் இஞ்சி சேர்த்தே ஆகணும் கண்டிப்பாக. மிளகு, மிளகு ஏன் சேர்க்குறோம்னா சூட்டை வந்து சரியான நிலைக்கு கொண்டு போகணும். அதிக சூடும் இல்லாமல் அதிக குளிர்ச்சிக்கும் கொண்டு போயிடக்கூடாது. ஏன்னா பருத்தி பால் வந்து அதிக குளிர்ச்சி, அதிக குளிர்ச்சி வந்து சமநிலை கொண்டு வரதுக்கு மிளகை பயன்படுத்துகிறோம். அதனுடைய வாசம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போ வந்து ஒரு ஏலக்காய் சேர்த்தோம்னா அது நல்ல மனமாக இருக்கும். நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியாக குடிக்கிறதுக்கு, அது மேலே ஆசை உண்டாகிறதுக்காக வேண்டி ஏலக்காய் ஒன்று சேர்க்குறோம். அரிசியை வந்து மாவை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அரிசி மாவு வந்து பச்சை அரிசி மாவு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம். இந்த அரிசி மாவு இதோடு சேர்க்கும்போது அதனுடைய வேகத்தை குறைக்கும். ஏன்னா அதிக குளிர்ச்சி வந்து உடலுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பச்சரிசி வந்து உடலுக்கு சூடு, அந்த குளிர்ச்சியை வந்து கட்டுப்படுத்த தான் இந்த பச்சரிசியை சேர்க்குறோம். இதோடு சேர்த்து நம்ம பனை வெள்ளத்தை சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிக்கும் பொழுது உங்கள் உடல் சூடை தணிக்கக்கூடிய மருந்து இப்போ தயாரிக்கும் முறை இப்போ நம்ம பார்க்கலாம். உடல் சூட்டை தணிக்கக்கூடிய மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்ப்போம். அதில் வந்து ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எல்லாருமே சாப்பிடக்கூடியது இந்த பருத்தி பால். அதுதான் வந்து உடம்பில் உள்ள சூடு அணுக்கள் வெளியாகிறத எல்லாமே தடுக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உணவு. பருத்தி பால், பருத்தி கொட்டையை நல்லா 100 கிராம் இரவு நேரத்தில் ஊற வச்சு காலையில் அதை அரைச்சி நல்லா எடுத்து வடிகட்டி இப்படி பாலாக எடுத்து வச்சுக்கிறணும். இது ஒரு 200 கிராம் பருத்தி பால் எடுத்துருக்குறோம். இப்போது நல்லா வடிகட்டி அது கூட 1 ஸ்பூன் பச்சை அரிசி மாவு கலக்கணும். அப்போ தான் வந்து அது ஒரே சீதோஷ்ண நிலையை உடம்ப வந்து ஒரே சீராக வச்சுருக்கோம். அதிக குளிர்ச்சி பருத்தி பால், அதனால் அரிசி மாவும் கூட கலந்துடணும். 1 ஸ்பூன் கலந்தால் போதுமானது. இதமாக நான் சூட்டில் வச்சுருக்குறோம். இப்போ அது கூட 2 ஏலக்காய், மிளகு 9 மிளகு, இது ரெண்டும் இடிச்சுக்கிறணும். ஏலக்காய் மிளகு கூட இஞ்சி 1 துண்டு இந்த அளவுக்கு போதுமானது. இதையும் கூட சேர்த்து இடித்து எடுக்கணும். இது மாதிரி இடித்து எடுத்து இது கூட சேர்த்துக்கிறணும். அந்த பாலில் சேர்த்துக்கிட்டால் மனமாகவும் நல்லா பசியவும் தூண்டும். இது கூட பனை வெல்லம் சேர்த்துக்கிறோம். பாகு பதத்துக்கு வந்துருச்சு. நல்ல மெல்லிசான தீயை வந்து குறைச்சி வச்சிடணும். இல்லாட்டினாக்கா களி மாதிரி ஆக விடக்கூடாது. களினாக்கா ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பாகு பதத்தில் வந்த உடனேயும் அடுப்பை நிப்பாட்டிடணும். அடுப்பு நல்லா நிப்பாட்டிட்டு இதை நல்லா ஆற வச்சு நீங்கள் எத்தனை நாளுனாலும் நம்ம பாயாசம் சாப்பிட்ற மாதிரியே நினச்சி பருத்தி பால், இதை பருத்தி பாலை தனியாக வந்து நீங்கள் குடிச்சிங்கனாக்கா யாருமே குடிக்க முடியாது. உடனே வந்து குளிர்ச்சி ஆயிரும் உடம்பு. உடல் சூட்டை தணிக்கிறதுக்கும் அணுக்களை கூட்டுறதுக்கும் இது ஒரு சிறந்த உணவு. பருத்தி பாலை தனியாக சாப்பிடாமல் அது கூட இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்போ உடலை வந்து ஒரே சீதோஷ்ண நிலையாக வச்சுருக்கும். அணுக்கள் வெளியாகிறது
இந்த கருமுட்டைகள் வந்து வெடித்து செதறது, பற்றாக்குறையாக இருக்கிறது, இது எல்லாம் ஒரே சமச்சீர் நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு இது ஒரு சிறந்த உணவு. இதே நீங்கள் உணவாக வாரத்தில் ஒரு நாள் கூட எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டே வரலாம். அதிக குளிர்ச்சியும் இருக்காது, ஒரே சீதோஷ்ண நிலையில் வச்சுருக்கோம். இது ஒரு சிறந்த மருந்து. உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான மருந்து. பருத்தி பால்னு சொல்லுவோம், மதுரை பக்கத்தில் இது அதிகமாக வந்து தினந்தோறும் போகிற போக்கில் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது. ஆனால் இதை கிராமப்புறங்களில் மட்டும்தான் குடிப்பாங்க, நகர்ப்புறங்களில் இது வந்து மாட்டுக்கு போடுறது அப்படின்வாங்க. மாடு எவ்வளோ உழைச்சாலும் அதனுடைய பலம் குறையாமல் இருக்கிறதுக்கு காரணமே பருத்தி விதை சாப்பிட்றதால தான். பருத்தி விதையை நாங்கள் ஆட்டும்போது, மாட்டுக்கு ஆட்டும்போதே ஒரு டம்ளர் எடுத்து வச்சு அதை வீட்டில் இந்த மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சு குடிக்கிறதால தான் நாங்கள் இன்னும் வந்து அந்த பலத்தோடு இருக்கிறோம். பருத்தி விதையோடு சேர்ந்து ஒரு ஏலக்காய், அந்த பருத்தியினுடைய வாசம் மாறுறதுக்கு ஏலக்காய், கொஞ்சம் மிளகு சேர்த்துருக்கோம், அதோட பனை வெல்லம் சேர்த்துருக்கோம், இஞ்சி சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் கூட்டு கலவையாக இது பண்ணும்போது கொஞ்சம் அரிசி மாவும் போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் போட்டு கூழ் மாதிரி காய்ச்சி எடுத்து இதை வந்து தினந்தோறும் ஒரு டம்ளர், ஒரு 100 மில்லி அளவு குடித்தா அவங்க உடம்பு அவ்வளோ பலமாக இருக்கும், இடுப்பொலியே வராது, நெஞ்சு பலம் அதிகமாக இருக்கும், எதையும் தூக்கக்கூடிய சக்தி இருக்கும். சர்வசாதாரணமாக எந்த ஒரு கல்லையும் தூக்கி எறிஞ்சிருவாங்க. இளந்தாரி கல்லுன்னு சொல்கிற கல்லெல்லாம் பருத்தி பால் சாப்பிட்டவங்க தான் தூக்கி போட்டாங்க. இன்றைக்கி பருத்தி பால் சாப்பிடாதான் இருசக்கர வாகனத்தில் போனால் இடுப்பெலும்பு விலகிருச்சுன்றாங்க. அன்றைக்கி குதிரையில் போனாங்க, யானையில் போனாங்க, இன்றைக்கி எதுலேயுமே போல் இடுப்பெலும்பு விலகிருது. ஏன்னா இடுப்பில் பலம் இல்லை. இடுப்பு பலம் கூடுறதுக்கும் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் இது ஒரு சிறந்த மருந்து. இது அற்புதமான மருந்து. இதை தினந்தோறும் கண்டிப்பாக வீட்டில் பயன்படுத்துங்க. இது எல்லாரும் சாப்பிட்லாம், பெரியவங்க சின்னவங்க, பெண்கள் ஆண்கள் யார் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு இடுப்பு பலம் கூட, சூட்டை தணிக்கும், உடலை வந்து ஒரே சீராக வச்சுருக்கோம். இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.